ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்மளோட டே டு டே கிளீனிங்கை சூப்பரா மாத்துற மாதிரியான ஒரு வண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் உங்களோட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். டீடைல் ரிவ்யூ பிளஸ் டெமோட நம்ம வீடியோல பாக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐலைஃபோட W90 வெட் அண்ட் ட்ரை வாக்யூம் கிளீனர் தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். டீடைல் டெமோட ரிவ்யூ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அன்பாக்ஸ் பண்ணி பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு வாரண்டி கார்டு வருது. வாரண்டி கார்டோடைய யூசர் மேனுவல் வித் டீடைல்டு பிக்சர்ஸோடு நமக்கு கொடுத்துருக்காங்க, எல்லாமே இருக்கிற மாதிரி. அடுத்து ஒரு சார்ஜிங் கேபிள், சார்ஜிங் கேபிளை ஒட்டி ஒரு கிளீனிங் ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு சின்ன நிப் மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட வேக்யூம் கிளீனரையும் அதோட ஹேண்டிலையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க ஃபில்டர் கிளீனிங்க்கு. அடுத்து 3-in-1 டாக் இது. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரஷ் கிளீன் ஆட்டோ கிளீன் பண்ணுறதுக்கு, சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்டோரேஜுக்குன்னு எல்லாத்துக்குமே இதே ஒரு ஸ்டாண்டே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு மல்டி பர்பஸாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ஃப்ளோர் கிளீனர் மாதிரி மல்டி பர்பஸ் ஃப்ளோர் கிளீனர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெயினாக நம்மளோட வேக்யூம் கிளீனரோட பாடி தான். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஹேண்டியாக இருக்குது. ஸோ மெயினாக இதுதான் நம்மளோட கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர். ஸோ வெட் அண்ட் ட்ரை. ஸோ இதோட ஹேண்டில் வந்து நமக்கு ரிமூவலாக இருக்கும், இதில் வந்து கார்ட்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா அப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிக்கும். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பின் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பின்னை ஜஸ்ட் இப்படி அமைக்கிக்கிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ திருப்பி நீங்கள் இப்படி வச்சு கரெக்டாக இதில் வந்து இந்த லாக் ஆகி இந்த சவுண்டு கேட்குது இல்லை, நமக்கு வந்து ஹேண்டில் வந்து வேக்யூமோட செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதில் ஆக்சுவலாக நமக்கு ரெண்டு டேங்க் கொடுத்துருக்காங்க, டூவல் டேங்க் சிஸ்டம் இருக்குது. க்ளீன் வாட்டர் தனியாக, டர்ட்டி வாட்டர் தனியாக செப்பரேட் ஆகிடும். ஸோ க்ளீன் வாட்டர் வந்து ஜஸ்ட் இந்த பட்டனை புஷ் பண்ணிட்டு இதை எடுத்தோன்னா நம்மளோட க்ளீன் வாட்டர் டேங்க் வந்து ரெடி ஆகிடும். இதில் பேக் சைடில் இந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து க்ளீன் வாட்டர் வந்து நம்ம ஊற்றிடணும். ஸோ ஜஸ்ட் இதில் வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த நிப்போட இங்கே வந்து ஒரு நிப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஜஸ்ட் கரெக்டாக நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து நமக்கு டர்ட்டி வாட்டருக்கு. ஸோ இதில் வந்து டர்ட்டி வாட்டர் க்ளீன் இருக்கும். நம்ம க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண இதில் வந்து டர்ட்டி வாட்டர்லாம் கலெக்ட் ஆகிடும். நான் வந்து அதில் டெமோவில் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து டெமோ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து க்ளீன் வாட்டர் டேங்க்ல மேக்ஸிமம்க்கு ஒரு லெவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் நான் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒயர்லாம் கிடையாது, கார்ட்லெஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட்டு அந்தளவுக்கு கரெக்டாக வாட்டர் இது பண்ணிவிட்டு அந்த நிப்போட நிப்பு வச்சு ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஜாயின் ஆகிக்கும், அவ்வளவு தான், வேறு எதுவுமே கிடையாது அதில். ஸோ நம்ம கைக்கிட்டே ஹேண்டில் வசதியாக மூணு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பட்டன் வந்து ஆன் ஆஃபுக்கு. ஸோ நம்ம மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக இருக்கிற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டச் கிளீனிங்க்கு. ஸோ அது வந்து நம்ம டாக்ல வைக்கையில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சென்டரில் இருக்கிற பட்டன் வந்து நமக்கு ஸ்விட்ச் மோடுக்கு. ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டெயினாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கும் பவர்ஃபுல் மோடுக்கும் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு சென்டர் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோன்னா கீழே வந்து நமக்கு வேக்யூம் கிளீனர்லேருந்து வெளியில் வந்து தண்ணி வரும். ஸோ அதுக்காக வந்து இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஹேண்டியாக கையில் இருக்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஸ்டார்ட் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுமே வாய்ஸ் அப்புறம் லைட் ரெண்டுமே இண்டிகேட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வாய்ஸ்லையும் வந்து இந்த மாதிரி ஆன் ஆகிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கும். ஸோ வாய்ஸும் உங்களுக்கு வந்து மோடும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, கார்ட்லெஸ் இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ண முடியுது. ஸ்ப்ரே மோடு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஸ்டெயின்லாம் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ப்ரே மோட் போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடுது. நம்ம வந்து வாளியை தூக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி மல்டி ஃப்ளோ கிளீனிங் இது. நம்ம வந்து மார்பிள்ஸ் மட்டும்னு இல்லை, ஸோ நீங்கள் வந்து உட்டில் வச்சுருக்கீங்க, டைல்ஸ் போட்டிருக்கீங்க, நார்மல் ஃப்ளோராக இருக்குது, எல்லா ஃப்ளோர்ஸ்க்குமே இந்த மாதிரி ஹார்ட் ஃப்ளோர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இந்த வேக்யூம் கிளீனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு தேவைப்படுது, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நான் எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பொதுவாக ரெண்டு வாளி வச்சு அந்த மாதிரிலாம் மோப் வச்சு புளிஞ்சு குமிஞ்சு அந்த மாதிரி பண்ணுவீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. நம்ம லாங் டைம் கம்பேர் பண்ணையில் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு இந்த இது வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ளீனிங் வந்து ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக, ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எதுவுமே இல்லாமல் இது வந்து ஜஸ்ட் இந்த கார்னர் நூக்ஸ் எல்லாம் கூட ரொம்ப நீட்டாக பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கார்னர் நூக்ஸ் எல்லாம் ஈஸியாக பென் பண்ணி பண்ண முடியுது. லைட்டாக கொஞ்சம் தூள் மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வேக்யூமும் பண்ணிக்கிட்டு மாப்பும் ஒரே டைமில் பண்ணுது. ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு தூள் மாதிரி, டீ தூள் மாதிரி கொட்டியிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வேக்யூமும் பண்ணிக்கிட்டு அது வந்து க்ளீனும் ரெண்டும் மாப்பும் ஒரே நேரத்துலேயே உங்களுக்கு போட்டுருது. ஸோ ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. சக்ஷன் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒரே ஸ்வைப்லேயே எடுத்துருது. இப்போ நம்ம க்ளீன் வாட்டர் வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. அந்த க்ளீன் வாட்டர் எல்லாமே கீழே சிந்தி, அதாவது கீழே வந்து ஸ்ப்ரே ஆகி அது க்ளீன் ஆகி அது எல்லாமே இங்கே டர்ட்டி வாட்டர் டேங்க்கில் வந்து கலெக்ட் ஆகிடுது. ஜஸ்ட் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பேசன்லேயோ எங்கேயோ ஊற்றிட்டு ஈஸியாக ஊற்றிட்டு நம்ம வந்து கழுவிட்டு திருப்பி ஸ்டோர் பண்ண வேண்டியதான். அந்த டீ கரையாக இருக்கட்டும், அந்த மஞ்சத்தூள் கரையாக இருக்கட்டும், அந்த டீ தூள் கொட்டினதாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஒரே இதிலே வந்துடுது. ஸோ அந்த ஹேண்ட்லையும் நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே நீங்கள் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதை போட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக வச்சு லாக் பண்ணிட்டா நம்மளோட வந்து வேலை முடிஞ்சிடுது. ஸோ அந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட வேலை வந்து முடிஞ்சிடுது.
ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க, திருப்பி நீங்கள் இதை சார்ஜர் போகணுன்னா நீங்கள் அதுக்கு தனியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. இவங்க கொடுத்துருக்கிற டாக் ஸ்டாண்ட்லேயே ஜஸ்ட் அந்த சார்ஜிங் ஒயர் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்மளோட ஸ்விட்ச் போர்டில் போட்டு ஆன் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஸ்டாண்ட் மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ் மாதிரியும் அங்கே வச்சுக்கலாம், அதை வந்து ஈஸியாக உங்களுக்கு சார்ஜ் போடுறதுக்கும் வச்சுக்கலாம். அதே சமயம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வேக்யூம் கிளீனர்லாம் யூஸ் பண்ணுறோன்னா அதோட ப்ரஷ்ஷெல்லாம் எடுத்து நம்ம கழுவிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஆட்டோ கிளீன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம சார்ஜிங் டெக்கில் வச்சுட்டு நம்ம லைட் போட்டதுமே சார்ஜ் ஏறிட்டுருக்குங்கிற இண்டிகேஷனும் நமக்கு வந்துடும். ஸோ சார்ஜ் ஏறிக்கிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அதில் லாஸ்ட் பட்டன், அந்த ப்ரஷ் மாதிரி போட்டிருக்கிற பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோ க்ளீன் ஆகுது. ரொம்ப சூப்பராக அந்த ப்ரஷில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்து அந்த நம்ம நல்ல தண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அதையே யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அந்த டர்ட்டி வாட்டர் டேங்க்கில் வந்து அது கலெக்ட் பண்ணுது. ஸோ நல்லா ஸ்பீடாக பண்ணிவிட்டு அந்த டர்ட்டி வாட்டர் டேங்க்கில் அந்த ப்ரஷ்ஷை எப்படி க்ளீன் பண்ணி வருது அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். இதில் நமக்கு லைட் அப்புறம் வந்து வாய்ஸ் ரிமைண்டர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரியுது அப்படின்னா ஏதாவது இஷ்யூ இருக்குது, நமக்கு வந்து சார்ஜிங் முடிஞ்சிருச்சு, சார்ஜர் பத்தலை, சார்ஜ் வந்து இன்னுமே போடணும், இல்லை வந்து தண்ணி இல்லாமல் இருக்குது, நமக்கு வந்து வாட்டர் டேங்க் க்ளீன் பண்ணுங்கள், வாட்டர் டேங்க்கோட டர்ட்டி டேங்க் வந்து ஃபுல்லாகிடுச்சு, அதை எடுத்துகிட்டு மாற்றுங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வாய்ஸ் அப்புறம் லைட் ரிமைண்டர் ரெண்டுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வாய்ஸ் வந்து நமக்கு கமெண்ட் கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்குது. சப்போஸ் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோன்னா கூட ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதும் ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸில் வந்து நமக்கு க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. ஸோ வந்து க்ளீனிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம அந்த டர்ட்டி வாட்டர் டேங்க் எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் ஃபஸ்ட் நம்ம பண்ணோம்ல அதே மாதிரி அதை ஊற்றிட்டு திருப்பி நம்ம கழுவி வந்து இந்த இடத்துல வச்சிட வேண்டியதான். ஸோ இந்த அளவுக்கு டர்ட்டி வாட்டர் அந்த ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணதில் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணதில் வந்ததை ஜஸ்ட் ஊற்றிட்டு கழுவி நம்ம எடுத்து அதே இடத்துல பிளேஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ கீழே இருக்கிற நம்மளோட ரோலர் ப்ரஷ்ஷை கழட்டணும் அப்படி கழட்டி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பட்டனை ஆரஞ்ச் கலர் பட்டன் லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா அவுட்டர் லேயர் வந்துடும். ஜஸ்ட் இந்த சைடு இருக்கிற ஆரஞ்ச் பட்டனை லைட்டாக அப்படி புஷ் பண்ணி எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து ரோலர் ப்ரஷ் வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஸோ க்ளீனாக நீட்டாக வந்து ஒன் செல்ஃப் க்ளீனிங்லேயே வந்து ஒன் டச் க்ளீனிங்லேயே க்ளீன் பண்ணிடுச்சு. திருப்பி மாட்டுறதுக்கும் ஜஸ்ட் அந்த ரெண்டு பட்டனும் சேர்ந்தாப்பில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு சேம் திருப்பி இதே கேப்பை அந்த கார்னரில் உள்ள நுழையிற மாதிரி வச்சு லாக் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. நம்மளோட க்ளீனிங் வேலையை ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக ஆக்கிற மாதிரியான ஒரு வெட் அண்ட் ட்ரைவ் வேக்யூம் க்ளீனர் தான் இது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட எல்லா டீட்டெயிலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ப்ளீஸ் கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.